ஃப்ரைட் ரைஸ்க்காக சாதம் வேக வச்சுருக்கேன். ஒரு 80% வந்துட்டு வெந்தால் போதும். இதை வடித்து எடுத்துட்டு எண்ணெயோ நெய்யோ சேர்த்து நீங்கள் பெசரி வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஆயில் சேர்த்து, ஆயில் வந்துட்டு அதில் வழியாதுங்க, அந்த சாதத்துலேயே வந்துட்டு ஒட்டிக்கும் எல்லாமே. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி குலுக்கி வச்சிடலாங்க, ஒட்டாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அந்த ஆயில் வந்துட்டு கீழேயும் வேஸ்ட்டாகவும் போகாதுங்க. நம்ம இப்படி குலுக்கி விட்டுட்டாக்கா இந்த தேங்காவுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு புளி போட்டால் சரியாக இருக்குங்க. மிளகாய் ஒரு 6-7 சேர்க்குறேன். இது வந்து வறுத்தது போதும், இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாங்க. இப்போ இதை நான் மிக்சி கப்பில் சேர்த்துட்டேன், உப்பெல்லாமே போட்டாச்சு. இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு தான் அரைச்சி எடுக்கணும். வாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருகப்புள்ளை மட்டும் தாளிச்சா போதுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வடித்த சாதத்தை சேர்த்துருவோம். பாருங்கள் எப்படி பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடர் வந்து தேவையானது, இந்த சாதத்துக்கு தேவையானது சேர்த்துருவோம். உப்பெல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நீங்கள் இதை கலரி கொடுத்துட்டு உப்பு போதுமானு மட்டும் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா மேலாப்பில் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கோகனட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுதுங்க. அது இந்த மழை நேரத்துக்கு வந்துட்டு இதை மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்குங்க அவங்களுக்கு. அவ்வளோதான், ரெடி.